டியரீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்க பூர்ணி. இன்னைக்கு வீடியோல வந்து நியூட் லிப்ஸ்டிக்ஸ் உடைய ஸ்வாட்சஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இதே மாதிரி நியூட் லிப்ஸ்டிக்ஸ் வீடியோ வந்து நான் 1 இயர்க்கு முன்னாடி போட்டிருக்கேன். நீங்க அதை பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு போய் பாருங்க. அண்ட் நீங்க வந்து என்னுடைய ஸ்கின் டோன்ல இருக்கீங்க இல்ல என்னோட டீப்பராவோ இல்ல லைட்டராவோ இருந்தீங்கனாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு கைட்லைன் மாதிரி இந்த வீடியோ இருக்கும். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் நீங்க என்னோட ஸ்கின் டோன் ஆர் டீப்பரா இருந்தீங்கன்னா நான் காமிக்க போற சில லிப்ஸ்டிக்ஸ்க்கு வந்து கண்டிப்பா லிப் லைனர் தேவைப்படும். அதையும் நான் சொல்லிக்கிறேன். சோ அது என்னென்ன லிப்ஸ்டிக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டினியூ வாட்சிங். நான் காமிக்க போறதுல மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா லிக்விட் லிப்ஸ்டிக் தான் இருக்கும். ஏன்னா நான் இப்போலாம் அதை தான் ப்ரிஃபர் பண்றேன். மாஸ்க் எல்லாம் போடுறதுனால ஓரளவுக்கு டிரான்ஸ்பர் ஆகாம இருக்கிறதுக்கு அதான் ப்ரிஃபர் பண்றேன். ஃபர்ஸ்ட் நான் காமிக்க போற லிப்ஸ்டிக் வந்து மேபிளினுடைய சூப்பர் ஸ்டே மேட் இங்கோடைய காஃபி எடிஷன் லிப்ஸ்டிக் தான். 265 கேரமல் கலெக்டர். நல்ல ஒரு வார்ம் டோன், ஆரஞ்சிஷ் ப்ரௌன் கலர்னு சொல்லலாம். என்னோட டீப்பர் அவ்வளோ ஏன் ஸ்கின் டோன்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு லிப் லைனர் போட்டுட்டு போட்டா நல்லா இருக்கும். இதுக்கு வந்து ஒரு டார்க் ப்ரௌன் லிப் லைனர் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் இப்ப போட்டிருக்கிறது வந்து ஒரு மெரூன் செர்ரி ப்ரௌன் கலர்ல உள்ள லிப் லைனர் போட்டிருக்கேன். ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ ட்ரை ஆகிற வரைக்கும் லிப்ஸ் வந்து ஜாயின் பண்ணாம இருக்கணும், இல்லைன்னா அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ட் இது ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கூட வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஸ்டிக்கி ஃபீல் கிடைக்கும். இந்த லிப்ஸ்டிக் ரேஞ்சே அப்படிதான் இருக்கும். ஸோ அதனால அது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு டைம் ஆக செட் ஆயிடும். ரொம்ப சூப்பர் லாங் ஸ்டே, நம்மளா அழிக்கிற வரைக்கும் போகவே போகாது. ஸோ சூப்பர் பியூட்டிஃபுல்லான ஷேட். யா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லிப்ஸ்டிக் வந்து லோரியல் பாரிஸோடைய ரூஜ் சிக்னேச்சர் லிக்விட் லிப்ஸ்டிக் தான். இந்த ரேஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பற்றினா தனியாக ஒரு வீடியோவே நான் போட்டிருக்கேன். சப்போஸ் நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பார்க்கலாம். அண்ட் இது வந்து நான் வித் ஆர் வித்தவுட் மேக்கப் எனக்கு வந்து அப்படியே நான் போடுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு லிப் லைனர் தேவையில்லை. இந்த ஷேட் வந்து ஐ லீட் 129. அண்ட் இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு யூனிக்கான ஒரு மாவிஷ் பிங்க் கலந்த ஒரு நியூ லிப்ஸ்டிக்னு சொல்லலாம். இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங் லிப்ஸ்டிக் கிடையாது, பட் டெய்லி யூஸ்க்கு ஒரு சூப்பர் ஒரு லைட் வெயிட்டான லிக்விட் லிப்ஸ்டிக்னு சொல்லலாம். ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஆகாது, பட் கண்டிப்பா வந்து நம்ம மாஸ்க்லாம் போட்டோம்னா அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சூப்பரான ஒரு கம்ஃபர்டபுள் லிக்விட் லிப்ஸ்டிக்னு சொல்வேன். எனக்கு பிடிச்ச ஷேட் ஐ லீட் 129. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக்கும் இதே ரேஞ்சில் இருந்து வேற ஷேட் ஐ அமேஸ் 130. ஸோ இது வந்து ஒரு ஆரஞ்சிஷ் நியூட் ஷேட். நம்ம மாதிரி ஒரு ஸ்கின் டோன்லாம் இருக்கீங்க இல்லை நீங்கள் இன்னும் டீப்பராக இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் டீப்பராக இருந்தீங்கன்னா ஒரு லிப் லைனர் தேவைப்படும். பட் நமக்கு என்னோட ஸ்கின் டோனில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு லிப் லைனர் இல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆரஞ்சிஷ் நியூட் ஷேட். நீங்கள் ஆரஞ்ச் ஷேட் போடணும்னு நினைக்கிறீங்க பட் லைட்டில் இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து ட்ரை பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் ஷேட் வந்து எல்லா ஸ்கின் டோனுக்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால உங்களுடைய லிப்ஸையும் ட்ரை பண்ணாது, அண்ட் ரீஅப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா விதத்துலேயும் ஒரு சூப்பரான லிக்விட் லிப்ஸ்டிக். அந்த ஷேட் பர்டிகுலர்லி இதுவும் சரி அந்த ஐலீடும் சரி ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஷேட். நீங்கள் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற லிப்ஸ்டிக் வந்து நெக்ஸ்டோடைய சாஃப்ட் மேட் லிப் கிரீம். இந்த ரேஞ்சில் இருந்து போடபெஸ்ட்ங்கிற ஷேட் தான். இது டியூப்பில் பார்க்குறப்ப வந்து நல்ல ஒரு டார்க் பர்பிள் ஷேட் மாதிரி இருக்குது, பட் லிப்ஸில் அப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூட் ஷேட் மாதிரி தான் இருக்குது, ஒரு பர்பிளிஷ் நியூட் ஷேட் மாதிரி தான் இருக்குது. மேக்கப் இல்லாமல் நான் போட்டேன்னா எனக்கு ஒரு பர்பிள் அண்டர் டோனுடைய ஒரு நியூட் ஷேட் மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ மேக்கப்லாம் போட்டிருக்கனால கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது, ஒரு மூஸ் டெக்ஸ்சரில் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் லிப்ஸில். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, பட் லாஸ்டிங் பவர் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 hours அப்படியே இருக்கும். சப்போஸ் நீங்க எதுவுமே சாப்பிடாம ஆயிலி ஃபுட்ல சாப்பிடாம இருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். பட் மாஸ்க்ல வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறத நான் பாத்திருக்கேன். நான் இதை அப்ளை பண்ணிட்டு இது வந்து எனக்கு வித்தவுட் மேக்கப்ல ஒரு நல்ல நியூட் ஷேட் மாதிரி இருக்கிறதுனால தான் நான் வந்து இந்த பர்டிகுலர் ஷேடை நியூட் லிப்ஸ்டிக்கோடைய கலெக்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னுடைய ஃபேவரட்டான போஜோர்லேருந்து ரூஜ் எடிஷன் வெல்வெட் மேட் லிப்ஸ்டிக் தான். ஷேட் வந்து 33 ப்ரௌன் க்ரையோபல். ஸோ இந்த ஷேட் வந்து இந்தியாவில் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் சூப்பராக இருக்கும். இதை நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வாங்கினதுலேருந்து நான் வ்ளாக்ஸ்லாம் பண்ணுறேன்னா இந்த லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடுவேன். ஏன்னா இது வந்து வித் ஆர் வித்தவுட் மேக்கப் வந்து எனக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் லிப் லைனர் தேவையே இல்லை. ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேடுன்னு சொல்லலாம். அப்படியே சட்டிலாக நம்மளோட ஃபேஸோட ஒட்டின மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த லிப்ஸ்டிக். அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா நிக்ஸுடைய சாஃப்ட் மேட் மாதிரி தான் இருக்கும். டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு மூஸ் கன்சிஸ்டன்சியில் கொஞ்சம் திக்காகவே இருக்கும் நிக்ஸை விட. பட் அப்ளை பண்றப்போ ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நாள் ஃபுல்லும் நான் போட்டிருந்தாலும் ஃபேட் ஆக ஆரம்பிக்கும், பட் லிப்ஸ் வந்து ட்ரை ஆகாது. அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டெய்லி லிப்ஸ்டிக் மாதிரி தான். அண்ட் இது வந்து ஒரு 3-4 hours வந்து அப்படியே இருக்கும். நம்ம சப்போஸ் நம்ம எந்த ஃபுட்டும் சாப்பிடாட்டினா கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் என்னுடைய ஃபேவரட் லிப்ஸ்டிக்கும் கூட இது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற லிப்ஸ்டிக் வந்து ஒரு ஹை எண்ட் லிப்ஸ்டிக் தான். மேக் உடைய ஷேட் வந்து வேர்ல். யூடியூப் வீடியோஸ்ல பார்க்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த ஷேடும் இன்னொரு ஷேடும் ட்ரை பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் எப்பயுமே வந்து பிரைஸியா இருக்குன்ட்டு வாங்கவே மாட்டேன்.
மாட்டேன். இந்த டைம் வந்து ஒரு மினி லிப்ஸ்டிக்கா நான் வாங்கி இருக்கேன். அண்ட் இந்த ஷேட் வந்து எனக்கு பர்టిక్యులரா கன்ஃபியூஸ்டா இருந்துச்சு. நிறைய वीडियोस பாக்குறப்போ வந்து சில பேருக்கு நல்லா இருக்குற மாதிரி இருக்கும். சில பேருக்கு ரொம்ப பேல் ஷேட் மாதிரி இருக்குற மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு அந்த கன்ஃபியூஷன்னாலே வந்து இது ফুল சைஸ் வாங்கவேனா அப்படிங்கறனால தான் ஒரு மினி சைஸ் லிப்ஸ்டிக் வந்து வாங்கி இருக்கேன். கூல் டோன் பிரவுன் ஷேட்னு சொல்லலாம். ஜெனரலா வந்து மீடியம் டு டீப்பர் ஸ்கின் டோன்னா வந்து வார்ம் டோன் போட்டா தான் நல்லா இருக்கும். பட் இந்த ஷேட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து நான் லிப் லைனர் இல்லாம உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. சோ லிப் லைனர் இல்லாம மேக்கப் போட பவுடர்ப்போ ஓகேவா இருக்கு. பட் மேக்கப் இல்லாம இது போடணும்னா கண்டிப்பா ஒரு நல்ல டார்க் பிரவுன் லிப் லைனர் போட்டுட்டு இது போட்டா சூப்பரா இருக்கும். சப்போஸ் என்னோட நீங்க டீப்பர் ஸ்கின் டோன்ல இருக்கீங்கன்னா நான் வந்து இந்த ஷேட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏனா மேக்ங்கறனால நீங்க வந்து இப்போ உள்ள அஃபோர்டபிள் லிப்ஸ்டிக்லயே நல்ல நியூட் ஷேட்ஸ்லாம் இருக்கு. சோ மேக்ல நீங்க அது இந்த ஷேட்ல இன்வெஸ்ட் பண்ணவேனா என்னோட பர்சனல் ஒபினியன். பட் நீங்க ஸ்கின் டோன்ல இருக்கீங்க உங்களுக்கு மேக்ல வந்து நியூட் ஷேட் ட்ரை பண்ணியே ஆவேன் அப்படினா நீங்க மினி சைஸ்ல இந்த மாதிரி வாங்குங்க. மேக் லிப்ஸ்டிக்ஸ் மினி சைஸ் வாங்குறத தான் என்னோட பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன். லிப்ஸ் வந்து ட்ரை பண்ணாது, ரொம்ப சூப்பர் மேட்னு சொல்ல முடியாது. இது வந்து புல்லட் லிப்ஸ்டிக்ங்கறனால கண்டிப்பா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதனால வந்து லாங் லாஸ்டிங் கிடையாது. ஒரு 3 டு 4 ஹவர்ஸ் நல்லா இருக்கும். நீங்க வேணும்னா ரீஅப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு பர்சனலா இந்த ஷேட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு கூல் டோன் நியூட் ஷேட்னு சொல்லலாம். ஃபைனலா நம்ம பார்க்க போற லிப்ஸ்டிக் வந்து மேக்ல இருந்து ஷேட் டாப். இதுல வந்து எனக்கு மினி சைஸ் கிடைக்கல. பாக்குறப்ப கூல் டோன் மாதிரி இருக்கு. பட் அப்ளை பண்றப்போ வந்து லைட்டா ஒரு வார்ம்த் இருக்கிற மாதிரி இருக்கு. அப்ளை பண்றப்போ தான் அது தெரியுது, ஒரு பீச்சிஷ் அண்டர் டோன் இருக்கிற மாதிரி. இந்த லிப்ஸ்டிக் வந்து ஹைலி நான் லிப் லைனரோட தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு டார்க் பிரவுன் லிப் லைனர் இருந்தா மட்டும் இந்த லிப்ஸ்டிக்க வாங்குங்க. அண்ட் என்னோட டீப்பரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஷேட் போகாதீங்கன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பா வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். அதுவே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு லிப்ஸ்டிக் ஷேட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனா நம்ம ஸ்கின் டோன்ல யாருமே அதை வந்து யூடியூப்ல போடல அப்படிங்கிறப்ப ரொம்ப வருத்தமா இருக்கும். ஏன்னா நான் பல வருஷமா சர்ச் பண்ணி ஓகே இதை நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கின ஷேட் தான். மேக்ல காமிச்ச ரெண்டு லிப்ஸ்டிக்குமே நல்ல ஒரு கிரீமி பினிஷா தான் இருக்கும். ரொம்ப மேட் மேட்டா இருக்காது. அதனால வந்து உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். லிப்ஸை வந்து ட்ரை ஆகாது. அண்ட் லாஸ்டிங் பவர் பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நல்லா இருக்கும். டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதனால இது ஃபேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ரீஅப்ளை பண்றது ரொம்பவே ஈஸி. கிரீமியா இருக்கிறதுனால சப்போஸ் ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா ஹோல் லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணிட்டு ரீஅப்ளை பண்ணுங்க. அதுதான் வந்து நான் ஹைலி ப்ரிஃபர் பண்ணுவேன். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்பரை. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல் என்கிறத செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் வந்து ஃபர்தரா போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும். ஸோ எஸ் இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரும் மீட் பண்றேன். பை ஃப்ரம் பூர்ணி. பை பை. டேக் கேர்.